என் அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு என் இனிய காலை வணக்கம். என் அழகிய மாணவர்களே, இன்றைய வகுப்பில் நாம் காண இருப்பது நான்காம் வகுப்பு தமிழ் பாடம் பார்க்க போறோம். நான்காம் வகுப்பு தமிழ் பாடம், அதுல முதல் பாடம் எல்லாரும் பார்த்துருக்கோம். இன்றைய வகுப்புல நம்ம இரண்டாவது பாடம் பார்க்க போறோம். இன்றைய வகுப்புல நம்ம இயற்கையை பத்தி தான் பார்க்க போறோம். இன்றைய வகுப்புல நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம்? இயற்கையை பத்தி பார்க்க போறோம். இயற்கைனா என்ன? இயற்கைனா என்னன்னு தெரியுங்களா? மரம், செடி, கொடி, பூக்கள், உயிரினங்கள், இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க? ஆடி அந்த அசைஞ்சு அந்த இயற்கை பச்சை பச்சையில ஒரு அழகான காட்சி அளிப்பதுதான் என்ன சொல்றாங்க, நம்மை ரசித்து
அப்படி இருக்க மாட்டாரு. இது நம்ம நினைக்கிறது தவறான எண்ணம். ஆனால் மன்னர் நல்லதான் கொடுத்துருப்பாரு, அது முளைக்கலாம் பரவாயில்ல. மன்னர் அரசு நமக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல, நம்ம எதுவும் நடக்கிறதா நடக்கும், நம்ம உண்மையை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னும் 6 மாத காலம் இருக்கும் இல்லையா, பார்க்கலாம் அது வரைக்கும் அப்படின்னு பார்த்தாரு. மறுபடியும் அந்த 6 மாத காலமும் நல்ல முயற்சி எடுத்தார். உரம் நீர் என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி அந்த செடியை வளர்த்து பாதுகாத்து வந்தார். ஆனால் அப்பவும் என்ன பண்ணல, அந்த விதை முளைக்கவே இல்லை. அப்போ அந்த 6 மாத காலம் ஆயிடுச்சு, அந்த 6 மாத காலம் கடந்து விட்டது. அதுக்கப்புறம் எல்லாரும் மற்ற 9 பேரும் என்ன பண்ணுறாங்க, வெற்றி பெருமிதத்துடன் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், நம்ம செடியெலாம் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி வெற்றி பெருமிதத்துடன் என்ன பண்ணுறாங்க, அரசரை மகிழ்ச்சியாக அரசர்கிட்ட அந்த தொட்டியை எடுத்துகிட்டு போகிறாங்க, பூந்தொட்டியாக. அப்போ இவங்க விளம்பரம் என்ன பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ அரசர் வந்து ஒவ்வொரு தொட்டியாக பார்த்துட்டு அவங்களையும் பார்த்துட்டு ஒரு புன்முறுவல் விடுறாரு, சிரிக்கிறார். புன்முறுவல் என்னம்மா, இப்படி லைட்டாக சிரிப்பது, இப்படி லைட்டாக சிரிப்போம் இல்லைங்களா, அதுதான் புன்முறுவல். புன்முறுவல் விட்டுட்டு வந்துட்டே இருக்காரு. லாஸ்ட்டாக இளம்பரம் தொட்டி இருக்கு, அதில் ஒன்றுமே இல்லை. அதனால் அரசர் என்ன பண்ணுறாரு, அவரை மேலே கீழேயும் பார்க்குறாரு, கீழேருந்து மேலே வரைக்கும் பார்க்குறாரு. அது பார்த்துட்டு போய் உட்காந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இளம்பரன் அரசே நானும் ரொம்ப கடுமையாக நான் என்னென்னவோ பண்ணி உரமிட்டு பாதுகாத்து என் தண்டை போல பாதுகாத்து என்ன பண்ணேன், எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன், இது வந்து விதை முளைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்கிறாரு. அதுக்கு அமைச்சர் என்ன சொல்கிறாரு, ஒரு விதையை கூட ஒரு முளைக்க வச்சு ஒரு செடியாக்க முடியல, இவெல்லாம் அரசராக நம்ம இவெல்லாம் ஒரு நல்ல பயனே கிடையாது, இது எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அரசர் என்ன சொல்கிறாரு, இளமாறன் தான் இந்த நாட்டோட அரசன் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு, அப்படியே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஷாக் சொல்கிறாங்க, ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன் இளவரசர் நம்ம எல்லாரும் தொட்டியிலும் பூந்தொட்டியெல்லாம் செடி வளர்ந்துருக்கு, இதெல்லாம் வளர்ந்துருக்கு, நம்ம தான் ஜெயித்தோம், ஆனால் இளமாறன் தொட்டியில் ஒன்றுமே இல்லை, ஏன் அவரை போய் அரசர் வந்து இளவரசனும் ஆக்கினார் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அமைச்சருக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன் அரசே இவருக்கு வந்து ஒரு செடியை கூட முளைக்க வைக்க தெரியல, இவரு போய் அரசர் ஆக்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு அரசர் சொல்கிறார், அமைச்சரே நீங்கள் சரியாக கவனிக்கவில்லையா, அது எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் வந்து இந்த எல்லாருக்கும் 10 பேருக்கும் கொடுத்தேன் இல்லையா, அது வெறும் வேக வச்சு உலர வச்ச ஒரு விதைகள், அது எதுக்குமே பயன்படாது, அது முளைக்கவே முளைக்காது, செடியே ஆகாது. ஆனால் இந்த 9 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பரிசுக்கு ஆசைப்பட்டு பரிசு பதவிக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க பொய்யா ஏமாத்திட்டாங்க, பொய்யா நடிச்சிட்டாங்க, இது தப்பு பண்ணிட்டாங்க, வேற விதையை நான் கொடுத்த விதையை தூக்கி எரிஞ்சு விட்டு வேற விதையை முளைக்க வச்சு செடியாக்கி கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இளம்பாறை என்ன பண்ணாங்கன்னா, அரசர் என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம நேர்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு உண்மையை வந்து சொல்கிறாங்க. அதனால் இளமாறன் தான் இந்த நாட்டோட அரசன் சொல்லி இளவரசன் சொல்லி அரசர் அறிவிக்கிறார். அதுக்கு அமைச்சர் அது இளவரசர் இளமாறன் இருக்கான் இல்லையா, மன்னித்து விடும் சொல்லி இளமாறன் போய் மன்னிப்பு கேட்டு அரசரையும் பாராட்டுறாங்க. அமைச்சர், அரசே இன்னைக்கு உண்மையான ராஜதந்திரி தான், நீங்கள் உண்மையான விஷயம் தான் பண்ணியிருக்கீங்க, நல்ல நேர்மையாக